ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் பார்க்குற மகளிர்கள் எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு நம்ம மணலூர் ஜூவோட பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோமே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. வண்டலூர் ஜூவோட பார்ட் த்ரீ வீடியோல நம்ம பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து எக்கச்சக்க வெரைட்டி வச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு கலர்ஸ் பார்க்கும் போது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அதே மாதிரி ஜூல வந்து அனிமல்ஸ்க்கு மட்டும் கொடுக்காம நிறைய ட்ரீஸ்க்கும் ஃப்ளவர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் அந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். நான் போடுற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேர்ட்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ஃப்ளவர்ஸை பத்தி பார்க்கலாம். வாங்க, நம்ம வந்து பார்ட் டூ வீடியோல வைல்ட் அனிமல்ஸ் பத்தின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல பீகாக்கை பத்தி நான் சொல்லியிருக்கேன். பீகாக்ல நிறைய கலர்ஸ் இருக்கு. ஃபான், சில்வர், ஒயிட், பிளாக், இந்த மாதிரி நான் நிறைய கலர்ஸ் சொல்லியிருப்பேன். அப்ப நான் அந்த வீடியோவை போடுறதுக்காக தேடும் போது எனக்கு கிடைக்கல. ஆனா இப்ப இந்த வீடியோ போடும் போது தான் கிடைச்சிச்சு. ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபான் கலர். அது ரக்க முழுசா பாருங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலர்ல இருக்கு. இதுதான் வந்து ஃபான் பீகாக் அப்படின்றாங்க. இந்த தோகையை வந்து விரிச்சிச்சுன்னா அவ்வளோ அழகா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பீகாக். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்லாம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஆனா நம்ம வண்டலூர் ஜூ வந்தீங்கன்னா நீங்க இது எல்லா கலர்ஸுமே நேர்ல ரொம்ப அழகா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது பிளாக், கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ்ட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக். அடுத்து ஒன் பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டு, அது தோகையில் மட்டும் பிளாக் கலர் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசண்ட். பேசண்ட்னா ஒன்றுமே இல்லைங்க, கோழியோட ஒரு வெரைட்டி தான் அது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இன்னும் நமக்கு சில்வர் இருக்கு, கோல்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது பாருங்க, கழுத்துல ஒரு கலர், அது உடம்பு ஒரு கலர், தோகையில ஒரு ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் ஆகி அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது சில்வர் கலர். தலையில மட்டும் பிளாக்கா இருக்கும். உடம்பு ஃபுல்லா பாருங்க, ஒரு டிசைன் போட்ட மாதிரி எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. இது இதுவும் அதே தான், சில்வர் கலர். கொஞ்சம் இது பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதை விட. அடுத்து நம்ம பார்க்க போறது கனூர். என்னுடைய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் கனூர் வந்து எங்கள் வீட்டில் நான் வளர்க்குறேன். அதுவும் இல்லாமல் இந்த பேர்டை வந்து நான் டேம் பண்ணி ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. நல்லா ஒரு ஆள் உள்ளே போய் வெளியே போகிற அளவுக்கு கேட் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெண்டு ரெண்டு பேர் பேராக உட்காந்து ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். இந்த கிளையில் ரெண்டு இருக்குது, மேல் கிளையில் ரெண்டு இருக்குது. அவங்க அவங்க பேர் பேராக உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுற டைமில் நம்ம தலைவன் எவ்வளோ அழகாக வந்து அவங்களுக்கு வச்ச நட்ஸை ஆட்டையை போடுறான் பாருங்க. இவனை நல்லா வாட்ச் பண்ணுங்களேன். அழகாக போய் ஆட்டையை போட்டுட்டு உட்காந்து அழகாக பொறிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஜாலியாக ரெண்டு கையை எடுத்து வச்சுட்டு அதுவும் டப்பாக்கு கீழே குனிஞ்சு ஒழிஞ்சிக்கிட்டு சாப்பிட்றாராமா, யாருக்கும் தெரியாமல். என்ன வேகம்! அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ரிங் பேரட். நம்ம பேரட்னாலே பச்சைக்கிளி, அவ்வளோதான் நமக்கு தெரியும். வேற எதுவும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர்லேயே பல வெரைட்டிஸ் இருக்காது. லைட் க்ரீன், டார்க் க்ரீன், இந்த பாசி க்ரீன், அந்த க்ரீனில் எல்லோ கொஞ்சம் மிக்ஸ்டு, ப்ளூ கலர், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து கீச் கீச்சுன்னு கற்றுக்கிட்டு அவங்களுக்குள்ளாரே சூப்பராக விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோழி தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சேவல், பொட்டை. ஆனால் வந்து இனி வர தலைமுறைக்கு நம்ம ஜூல வந்து தான் கோழியை காமிக்கிற மாதிரி ஆயிடும் போல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோரிகிட்.
இதுவும் மக்காவும் தான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காஸ்ட்லி, காஸ்ட்லியா இருந்தாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா சொன்னங்க, சொன்னதை அடிக்கிறாரு. காஸ்ட்லி இல்ல, கலர் ரொம்ப அழகா இருக்கும், அதனால அவருக்கு பிடிக்கும். அது இந்த பேர்ட் பாருங்க, அது கழுத்துல ஒரு கலர், முகத்துல ஒரு கலர், அதோடைய செஸ்ட், அதோடைய விங்ஸ் எல்லாத்துலயும் ஒரு ஒரு கலர் கலந்த மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பாக்குறதுக்கே. இது வாங்கணும்னு ரொம்ப ஆசை, பார்ப்போம் என்னைக்காவது ஆசை நிறைவேற்றுறாரான்னிட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்த பேர்ட் வந்து செஸ்ட்ல ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு, இது வந்து பாருங்க ரெட் கலர்ல இருக்கு. இந்த ஒவ்வொரு பேர்ட்ஸும் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. அது விங்ஸை விரிச்சுட்டு பறக்கும் போது அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு இது பார்க்கவே. அடுத்து நம்ம பார்க்க போறது பட்டீஸ். இந்த பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து இந்தியன் ஷோ பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000. இன்னும் பாத்தீங்கன்னா 35,000 வரைக்கும் இதோட காஸ்ட் எல்லாம் போகுது. பேர்டோட வெரைட்டி மாற மாற காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து லவ் பேர்ட்ஸோட வெரைட்டி தான், ஆனால் நம்ம வாங்குற லவ் பேர்ட்ஸ் மாதிரி 200-300 ருபீஸ் கிடையாது. இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 5000 தான் ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைமண்ட் டவ். இது வந்து புறா வெரைட்டியே சேர்ந்தது தான். புறா வந்து நார்மலாக பெருசாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைமண்டாக மார்க்ஸ் நிறையா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாசம் ஹெட்டட் பேரட். இது வந்து ஒரு பேரட் வெரைட்டியை சேர்ந்தது தான். இது தலையில் வந்து ரெட் கலரில் இருக்கும். இதுக்கு இன்னொரு நேம் கூட பார்த்தீங்கன்னா ப்ளம் ஹெட்டட் அப்படின்னு நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம் அதை. அடுத்து பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பேரட்ங்க. இது பேர் வந்து அமேசான் பேரட். இது ரொம்பவே அழகா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது நம்ம எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறோமோ நம்ம கை கூடவே வந்துட்டே இருந்துச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து விசில் அடிக்கிறாங்க. அந்த விசிலுக்கு அவங்க ரொம்பவே அழகாக ரியாக்ட் பண்ணுறாங்க. நல்லா உத்து ஷார்ப்பாக கவனிங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டன் பெசன்ட் தாங்க. அங்கே நான் ஆஷ் கலர் காமிச்சேன், இப்போ கோல்டன் காமிக்கிறேன். அது ரொம்ப அந்த சன் செட் அப்போ பார்க்கும் போது நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் சூப்பராகவே இருந்துச்சு அது பார்க்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாரஸ் கிரே. இது வந்து ஒரு கொக்கு வெரைட்டியை சேர்ந்தது தான். அது அதுக்கு ஏதோ சாப்பாடு போட்டிருக்காங்க போல, ரொம்ப உன்னிப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மக்காவுங்க. இதுவும் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு, எல்லோ, ப்ளூ, ரெட், க்ரீன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. வண்டலூர் ஜூவில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ஒரு மிளகா செடி வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து அந்த மிளகாவை பறித்து ரொம்ப அழகாக சாப்பிடும், அதுக்காகவே அங்கே செடி நட்டு விட்டுட்டாங்க. எப்போ வேணுமோ அவங்க பறித்து சாப்பிட்டுப்பாங்க. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஜாலியாக உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. இதுக்கு நாங்கள் ரொம்ப பக்கத்தில் நின்று தான் அதை பார்த்துட்ருக்கோம், ஆனால் கொஞ்சம் கூட அசராமல் ரொம்ப அழகா இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அதுவும் இது ரெக்கையை விரிச்சுக்கிட்டு பறக்கும் போது பாருங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். பேர்டும் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இத வந்து ப்ளூ கோல்டு மக்காவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்ட்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனால நான் ரொம்ப நேரம் மெய் மறந்து இதை நான் பார்த்துட்டே இருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹார்லி குவின் மக்காவ்.
இது நம்ம ஊர்ல வந்து பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த பஞ்சவர்ண கிளின்னு சொல்றாங்கன்னா ஒரு பேர்ட்ல வந்து 5 டிஃபரண்ட் கலர்ஸ் வந்து mix ஆகி இருக்கும் அதனால தான் இந்த பஞ்சவர்ண கிளின்னு சொல்றாங்க பாருங்க அதுக்கு வந்து கொய்யா பழம் போட்டுருக்காங்க சோ அந்த பழத்தை எவ்வளவு அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கருஞ்சிவப்பு பஞ்சவர்ண கிளி இது எல்லாமே மேல உட்கார்ந்து இருந்ததால எல்லாம் ரொம்ப கவர் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கிரே பாரட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன் பாத்தீங்கன்னா இது நம்ம என்ன சவுண்ட் அது கேக்குதோ அந்த சவுண்டுக்கு திருப்பி அது மிமிக்ரி பண்ணும் இப்போ ஒரு நாய் குலைக்குதுன்னா அதே மாதிரி அது சவுண்ட் கொடுக்கும் இப்போ ஒரு பூனை சவுண்ட் கேட்டதுன்னா திருப்பி அது பூனை மாதிரி ரியாக்ட் பண்ணும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 லட்சம்ல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சொல்றாங்க எனக்கு ஷேரா தெரியல அடுத்து நம்ம பார்க்க போறது எக்லட்டஸ் பாரட் இதுவும் வந்து ஒரு கிளியோட வெரைட்டியை சேர்ந்தது தான் ஆனா இது கலர் பாக்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த சன் செட் ஆகும்போது என்ன கலர் இருக்குமோ அதே கலர்ல இது இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாமே ரொம்ப தூரத்துல இருந்தால கரெக்ட்டா கேப்சர் பண்ண முடியல இவன் மட்டும் தான் அந்த டைம்ல கிட்ட வந்தான் நான் கிட்டயே எடுத்துர்க்கேன் ஆனா அந்த கம்பிக்கு நடுவுல உங்களுக்கு அந்த கலர் பெர்ஃபெக்ட்டா தெரியுதானே எனக்கு தெரியல ஆனா சூப்பரான கலர்ங்க இது அது வால்ல பாருங்களேன் லைட்டா yellow and blue ஷேட் வருது அது ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு நான் சொன்னம் பாத்தீங்களா எங்கெங்கெல்லாம் பேர்ட்ஸ்க்காக நட்ஸ் வைக்கறாங்களோ அங்கெல்லாம் நம்ம தலைவன் வந்து தானா ஆஜர் ஆயிடுறாரு அடுத்து நம்ம பார்க்கிறது காக்டெயில் காக்டெயில்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்ப நம்மளுடைய பேர்ட்ஸ் வெரைட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பத்தி பார்க்க போறோம் என்னால எல்லா பிளான்ட்ஸ்மே அண்ட் ஃப்ளவர்ஸ் கவர் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ளவர்ஸ் நேமும் உங்களுக்கு ஒண்ணுனா நான் சொல்லிக்கிட்டே வரேன் உங்க வீட்ல குட்டிஸ் யாரா இருந்தாங்கனா இல்ல உங்க फ्रेंड्स வீட்ல குழந்தைங்க யாரா இருந்தாங்கனா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன் பாத்தீங்க நான் குட்டிஸ்க்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த वीडियोस தான் கேப்சர் பண்ணியிருக்கேன் ஏனா நம்ம வந்து பசங்களுக்கு தான் சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும் அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும் அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் தரேன் எல்லாமே பட்டர்ஃப்ளைஸ்க்காக வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்தாலே அழகா ஃபுல்லா ஃப்ளவர்ஸா தான் இருக்கு இந்த ஃப்ளவர்ஸ்க்காக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி இருக்கு நம்ம உள்ள வந்தாலே நம்மள சுத்தி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு பட்டர்ஃப்ளை ஹவுஸ் இப்போ நம்ம உள்ள போயிட்டு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் வெளிய இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெட் போட்டு கவர் பண்ணி உள்ள பட்டர்ஃப்ளைஸ் வச்சிருக்காங்க போய் பார்க்கலாம் அச்சச்சோ அன்ஃபோர்ச்சூனேட்டா கோவிட்னால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்க ட்ரை பண்ணலாம் இந்த फ्लावर வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ மை மைண்ட் இல்ல ஜாக்மன்ஷியா நிறைய பேர் இருக்கு இதுக்கு நீங்க வந்து फ्लावर பத்தி பேசி நினைக்காதீங்க எங்க போனாலும் எனக்கு பூக்களை பார்த்தாலே ரொம்ப அட்ராக்ட் ஆயிடும் அதுவும் பாத்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு செடி இது நம்ம எப்படி வந்து ஷேப் பண்ணி விட்டாலும் அந்த ஷேப் அழகா மாறி வரும் இது கலரும் பாருங்க ப்ளூ கலர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும்
இது அழகா சூரியன் இருக்கிற பக்கம் பூ எட்டி பாக்குற மாதிரி அழகா தெரியுது பாருங்க. இந்த பக்கம் பூக்களே இல்ல, சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் மட்டும் காம்பு நீட் நீட்டா வந்து அழகா பூக்கள் மலர்ந்து இருக்கு. இப்ப நம்ம பட்டர்ஃப்ளை கார்டன்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சைடுல ஃபுல்லா கம்பி வேலி போட்டிருக்காங்க. அந்த கம்பி வேலிக்கு மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ப்ளூ மை மைண்ட் ஏத்தி விட்டு வச்சிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது கேசவர்தினி. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட். என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நான் அதை ஆல்ரெடி வீட்டுல வச்சிருந்தேன். இந்த பிளான்ட்ல இருக்க இலையில நம்ம பறிச்சு அரைச்சு நல்லா தலையில தேய்ச்சி குளிச்சோம்னா முடி நல்லா வளரும், கருங்கருன்னு இருக்கும். அந்த லீஃப் எடுத்து நம்ம கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வெர்டிகல் கார்டன் அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய குரோட்டன்ஸ் பிளான்ட் தான் வச்சிருக்காங்க. இது வந்து அலமெண்டா. இது வந்து ப்ளீடிங் ஹார்ட் வைன் அப்படி சொல்வாங்க. ப்ளீடிங் ஹார்ட் வைன்னாலே நம்ம ஒயிட் கலர்ல இருந்து レッド கலர்ல பூ வெளிய வர மாதிரி தான் பாத்துறோம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் இங்க தான் ரொம்பவே டிஃபரண்டா பார்த்தேன். நல்ல ஒரு பிங்க் கலர்ல இருந்து அந்த レッド கலர் மொத்த மாதிரி வெளியே வந்து பார்க்க அழகா இருந்துச்சு. இங்க வந்து பாருங்கனா ஒரு பேர்ட் வந்து அழகா வந்து தேனி எடுத்துட்டே இருக்கு. உங்களுக்கு கரெக்ட்டா தெரியதானே எனக்கு தெரியல. அந்த கிளை மட்டும் ஆடிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் நான் சொன்னது. இது வந்து ப்ளீடிங் ஹார்ட் வைன் தான். ஒயிட் கலர்ல レッド கலர்ல வெளிய வருது பாருங்க. ஆனா அதை விட இதுதான் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரெண்டா அதங்க பார்த்தேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஜப்பானீஸ் போட்டினியா. இந்த பிளான்ட் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏனா 3 டிஃபரண்ட் கலர்ஸ்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த துளிர் வரும்போது பாருங்க ஒரு மாதிரி レッド கலரும் இல்லாம ஆரஞ்சும் இல்லாம இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கலர் yellow கலர்ல மாறுது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே green கலர்ல மாறுது. சோ மாற மாற பிளான்ட் வந்து ஹைட்டா வளர்ந்துட்டே போகுது. எனக்கு இந்த பிளான்ட் பார்க்க ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சது. வண்டலூர் ஜூவை மூணு பார்ட்டா பிரிச்சு உங்க எல்லாருக்குமே நான் காமிச்சிட்டேன். இந்த மூணு வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye bye.